நடிகர் பவன் கல்யாண் காரின் மேலே அமர்ந்தபடி நெடுஞ்சாலையில் பயணித்த வீடியோ ஒன்று சமீபத்தில் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவியது. அது சம்பந்தமாக பவன் கல்யாண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜனசேனா தலைவரும் பிரபல தெலுங்கு திரையுலகின் நடிகருமான பவன் கல்யாணுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. தெலுங்கு திரையுலகின் பவர்ஸ்டார் என்று டாலிவுட் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பவன் கல்யாண் ஆந்திராவின் குண்டூர் சாலையில் பயணம் செய்தது அவரை பெரும் சிக்கலில் கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது. நவம்பர் 5 ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் காரின் மேலே அமர்ந்தபடி பயணம் செய்தார். அவர் காரின் மேலே அமர்ந்து கொண்டிருக்க பலர் அவர் காரை சுற்றி தொங்கியபடி பயணித்தனர். மேலும் அவர் செல்லும் காரை தொடர்ந்து அவரது ரசிகர்கள் என பலரும் பைக்கில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அவரது ஆதரவாளர்கள் கார் மற்றும் பைக்கில் அதிக வேகத்தில் பயணம் செய்ததோடு உற்சாகமாக கத்திக்கொண்டும் பின்தொடர்ந்தனர். சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிய இந்த வீடியோ பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. அரசியல் கட்சியைச் சேர்ந்த பலரும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். சமீபத்தில் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பல வீடுகள் இடிக்கப்பட்டது. அதனால் சம்பவ இடத்தை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக பவன் கல்யாண் காரில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படங்களில் வரும் ஸ்டன்ட் ரேஞ்சில் இருந்த அந்த கார் பயணம் போக்குவரத்து விதிகளை முற்றிலும் மீறிய செயல் என கூறி போலீசார் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேகமாக வாகனம் ஓட்டியதற்காகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தியதற்காகவும் பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் தகவலின்படி பவன் கல்யாண் மீது IPC 336-279 பிரிவுகளின் கீழ் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் பிற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லாஷி ஸ்ரீவாதி தேவா வித் ஐநெட் என்டர்டைன்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் நவம்பர் 20 நேரு இந்த ஸ்டேடியமில் புக் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ.